Hi friends, நான் இந்த வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில தென்னிந்திய அரசுகள்ல இருக்கிற பாண்டியர்கள் பத்தி சொல்ல போறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாண்டியர்களோட வரலாற்று செய்திகளை மெகஸ்தனிஸ், பிலினி, சமஸ்கிருத இலக்கண அறிஞர் கத்தியாயனர் இவங்களோட குறிப்புகள்லேருந்தும், யுவான்ஸ்வாங், மார்க்கோ போலோ, இஸ்லாமிய வரலாற்றாளர் வாசப் இவங்க ஆகிய வெளிநாட்டவரின் பயண குறிப்புகள்லேருந்தும் நம்ம வந்து காணலாம். பாண்டியர்களோட வரலாற்று செய்திகளை மெகஸ்தனிஸ், பிலினி, சமஸ்கிருத இலக்கண அறிஞர் கத்தியாயனர் அவங்களோட குறிப்புகள்லேருந்தும், யுவான்ஸ்வாங், மார்க்கோ போலோ, இஸ்லாமிய வரலாற்றாளரான வாசப் ஆகிய வெளிநாட்டவரோட பயண குறிப்புகள்லேருந்தும் நம்ம வந்து அறியலாம். பாண்டியர்களோட வரலாற்றை வந்து மூன்று கட்டங்களாக பிரிக்கிறாங்க. முற்கால பாண்டியர்கள், முதலாம் பாண்டிய பேரரசு, இரண்டாம் பாண்டிய பேரரசு அப்படின்ட்டு மூன்று கட்டங்களாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முற்கால பாண்டியர்கள் பற்றி பார்ப்போம். முற்கால பாண்டியர்கள் வந்து தமிழை வளர்க்கறதுக்கு தமிழ் சங்கங்கள் அமைத்த பெருமை பெற்றவர்கள். முற்கால பாண்டியர்கள் தான் வந்து தமிழை வளர்க்கறதுக்காக தமிழ் சங்கங்கள் அமைத்தவர்கள். தலைநகரம் பார்த்தோம்னா மதுரை. பாண்டியர்களோட தலைநகரம் வந்து மதுரை, லட்சினை வந்து மீன். பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை, லட்சினை வந்து மீன். தமிழகத்தை வந்து களப்பிரர்கள் கைப்பற்றிய போது முற்கால பாண்டியர்களோட ஆட்சிக்கு வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ களப்பிரர்கள் கைப்பற்றினதுக்கு அப்புறம் பாண்டியர்களோட ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் முதலாம் பாண்டிய பேரரசு. மறுபடியும் களப்பிரர்கள்டேந்து பாண்டிய பேரரசர் கடுங்கோன் தான் வந்து கிபி 6 நூற்றாண்டின் இறுதியில் பாண்டியர்களோட ஆட்சியை ஏற்படுத்துகிறாங்க. முதலாம் பாண்டிய பேரரசில் முக்கியமானவங்க யாரெல்லாம் பார்த்தோம்னாக்கா, அரிகேசரி மாறவர்மன், ரணதீரன், முதலாம் மாறவர்ம ராஜசிம்மன், முதலாம் வரகுணன் மற்றும் ஸ்ரீமார ஸ்ரீபல்லவன் இவங்களாம் தான் வந்து முதலாம் பாண்டிய பேரரசில் முக்கிய அரசர்கள். முதலாம் பாண்டிய பேரரசோட முடிவு. பாண்டியன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன் அவங்களோட வழித்தோன்றல்கள் வந்து சோழர்களோட பலமுறை போரிட நேரிட்டது. அதனால வந்து இந்த போராட்டத்திலலாம் வந்து பாண்டிய பேரரசு வந்து சிதறுது. முதலாம் பாண்டிய பேரரசுல வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ரீமார ஸ்ரீவல்லவனோட வழித்தோன்றல்கள்லாம் வந்து பல்லவ சோழவர்களோட தொடர்ந்து போரிட நேரிடுது. அவங்கக்கிட்ட போரிட்டதுனால பாண்டிய பேரரசு வந்து சிதறுண்டு போகுது. அடுத்து வந்து இரண்டாம் பாண்டிய பேரரசு. இரண்டாம் பாண்டிய பேரரசு பார்த்தோம்னா கிபி 13 நூற்றாண்டில் பாண்டியர்கள்லாம் வந்து சோழர்கள்லேருந்து தலையிலேருந்து விடுபட்டு அவங்களோட தனி அரசை நிறுவுறாங்க. கிபி 13 நூற்றாண்டில் பாண்டியர்கள் வந்து சோழர்கள்டேருந்து விடுபட்டு அவங்களோட தனி அரசை வந்து நிறுவுறாங்க. இந்த நிலையில விக்ரம பாண்டியனுக்கும் வீர பாண்டியனுக்கும் இடையில வாரிசுரிமை போர் ஏற்படுது. விக்ரம பாண்டியனுக்கும் வீர பாண்டியனுக்கும் இடையில வாரிசுரிமை ஏற்படுது. இதை வந்து சோழவேந்தன் மூன்றாம் குலோத்துங்கன் வந்து அவங்களோட ஆதரவானால விக்ரம பாண்டியன் தான் வந்து ஆட்சியை அமைக்கிறாங்க. இந்த இரண்டாம் பாண்டிய பேரரசுல விக்ரம பாண்டியன் தான் வந்து ஆட்சியை அமைக்கிறாங்க. நமக்கு வந்து யார் யார் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். விக்ரம பாண்டியன் ஃபஸ்ட்டு வந்து விக்ரம பாண்டியன் தான் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அடுத்து அவங்களோட மகன் முதலாம் ஜடாவர்ம குலசேகர பாண்டியன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அவங்களோட தம்பி முதலாம் மாறவர்ம சுந்தர பாண்டியன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க இரண்டாம் மாறவர்ம சுந்தர பாண்டியன். அவங்களுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன். அவங்களுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க முதலாம் மாறவர்மன் குலசேகரன். இவங்கள பற்றி தான் வந்து நமக்கு வந்து புக்கில் உள்ளே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர்களில் வந்து அவங்களுக்குடைய அடைமொழி பெயர்கள் தான் வந்து பாண்டியர்களில் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அடைமொழி பெயர்கள்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 3 பேருக்கு வந்து பாண்டியர்களுக்கு அடைமொழி பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. யாராக இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து விக்ரம பாண்டியன், அவங்களுக்கு அடுத்து வர்றவங்க முதலாம் ஜடாவர்ம குலசேகர பாண்டியன், இவங்களுடைய தம்பி தான் வந்து முதலாம் மாறவர்ம சுந்தர பாண்டியன். இவங்களுக்கு வந்து அடைமொழி இருக்கும் என்னன்னாக்கா சோநாடு வழங்கியறிய சுந்தர பாண்டியன் அப்படிங்கிறது தான் வந்து முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியனோட சிறப்பு பெயர். இது ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே பார்ப்போம். அடுத்து இரண்டாம் மாறவர்ம சுந்தர பாண்டியன். அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன். இவங்களுக்கு பார்த்தோம்னா 4 அடைமொழி பெயர்கள் இருக்கும். இவங்களுக்கு தான் வந்து அதிக அடைமொழி பெயர்கள் இருக்கும். என்னென்னக்கா எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தர பாண்டியன், மகாராஜாதிராஜா, ஸ்ரீ பரமேஸ்வரமன்,
ஸ்ரீ பரமேஸ்வரன், பொன்மேய்ந்த பெருமாள். இதெல்லாம் தான் வந்து முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு பெயர்கள். அடுத்து இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க முதலாம் மாறவர்ம குலசேகரன். இவங்களுக்கான சிறப்பு பெயர் வந்து கொல்லம் கொண்ட பாண்டியன். இதுதான் வந்து நமக்கு வந்து உள்ளே கொடுத்துருக்கிறது, நமக்கு புக்குக்குள்ளே கொடுத்துருக்கிறது, இவங்களை பற்றின செய்திகள் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் தான் ரொம்ப முக்கியம். யார் யாருக்குன்னா, முதலாம் மாறவர்ம சுந்தரபாண்டியனுக்கு சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க, முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியனுக்கு கொடுத்துருக்காங்க, முதலாம் மாறவர்மன் குலசேகரன், இவங்க மூணு பேருக்கு தான் வந்து சிறப்பு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வந்து உலக பாரம்பரிய தினமாக கொண்டாடுறாங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி வந்து உலக பாரம்பரிய தினம் கொண்டாடுறாங்க. இது வந்து நமக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதனால் இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு முதலாம் ஜடாவர்ம குலசேகர பாண்டியன். இவங்க வந்து திருநெல்வேலியையும் கன்னியாகுமரியையும் கைப்பற்றுவாங்க. முதலாம் ஜடாவர்ம குலசேகர பாண்டியன் வந்து திருநெல்வேலியையும் கன்னியாகுமரியையும் கைப்பற்றுவாங்க. அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க யாருன்னா முதலாம் மாறவர்ம சுந்தரபாண்டியன். இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூன்றாம் குலோத்துங்க சோழனை வந்து போரிட்டு வெல்லுவாங்க. அவங்க சோழர்கள் வந்து ஹொய்சாளர்கள் ஆதரவு கொடுத்ததுனால அவங்க வந்து சோழ நாட்டை வந்து குலோத்துங்கன்ட்டே கொடுத்துருவாங்க. அதனால தான் வந்து இவங்கள சோநாடு வழங்கியறிய சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் மாறவர்ம சுந்தரபாண்டியனை சோநாடு வழங்கியருளைய சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா, இவங்க வந்து மூன்றாம் குலோத்துங்க சோழனை வந்து போரிட்டு வெல்லுவாங்க. சோழர்களுக்கு வந்து ஹொய்சாளர்கள் ஆதரவாக செயல்பட்டதுனால அவங்க வென்ற சோழ நாட்டை குலோத்துங்கன்ட்டே கொடுத்துருவாங்க. அதனால தான் வந்து இவங்கள சோநாடு வழங்கியருளைய சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் வர்றவங்க இரண்டாம் மாறவர்ம சுந்தரபாண்டியன். இவங்க பார்த்தோம்னா சோழ மன்னன் மூன்றாம் ராஜேந்திரன் கிட்டேருந்து சில பகுதிகளை மீட்டெடுப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன். இவங்களுக்கு தான் வந்து நான்கு அடைமொழி பெயர்கள் பார்த்தோம். இவங்களோட காலத்தில் தான் வந்து பாண்டிய பேரரசு வடக்கே நெல்லூர் கடப்பா முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை விரிவு பெற்றுச்சு. முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன் காலத்தில் தான் வந்து பாண்டிய பேரரசு வடக்கே நெல்லூர் கடப்பா முதல்லேருந்து தெற்கே கன்னியாகுமரி வரை விரிவு பெற்றுச்சு. இவங்களை வந்து எம் மண்டலமும் கொண்டருளிய சுந்தரபாண்டியன், மகாராஜாதிராஜா, ஸ்ரீ பரமேஸ்வரன், பொன்வேய்ந்த பெருமாள் இப்படிலாம் வந்து இவங்க சிறப்பிக்கப்படுறாங்க. அடுத்து இவங்களுக்கு அப்புறம் வர்றவங்க முதலாம் மாறவர்மன் குலசேகரன். இவங்க வந்து இலங்கையையும் சோழர்கிட்டேருந்து கொல்லம் பகுதியும் வென்றாங்க. அதனால தான் இவங்களை கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாங்க. முதலாம் மாறவர்ம குலசேகரனை கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா, சோழர்கிட்டேருந்து கொல்லம் பகுதியை வென்றதுனால தான் வந்து இவங்களை கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வந்து நமக்கு ஒவ்வொருத்தவங்களை பற்றி கொடுத்துருந்தது. அடுத்து வந்து பாண்டிய பேரரசோட வீழ்ச்சி. முதலாம் மாறவர்மன் குலசேகரனோட மகன்கள் வந்து சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வாரிசுரிமை போர் ஏற்படுது. வாரிசுரிமை போர் ஏற்படும் போது சுந்தரபாண்டியன் வந்து டெல்லியை ஆண்ட அலாவுதீன் கில்ஜிகிட்ட போய் உதவியை கேட்குறாங்க. அப்போ வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்களோட தளபதியான மாலிக் கபூரை அனுப்பி சுந்தரபாண்டியனுக்கு வந்து ஆட்சியை மீட்டுத்தர செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கில்ஜி மன்னருக்கு அப்புறம் வந்த துக்ளக் மரபம் வந்து தொடர்ந்து தென்னிந்தியாவிலையும் அவங்களோட ஆதிக்கத்தை விரிவுபடுத்துகிறாங்க. பாண்டிய பேரரசை அவங்களோட ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வராங்க. துக்ளக் மரபு வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் மதுரை சுல்தான்கள் வந்து தனியே மதுரையை வந்து ஆள தொடங்குறாங்க. மதுரை சுல்தான்களோட எழுச்சினால தான் வந்து பாண்டிய பேரரசு முழுமையாக வீழ்ச்சி அடையுது. இதுதான் வந்து பாண்டிய பேரரசை பற்றி நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது. அடுத்து வந்து பாண்டியர்களோட நிர்வாகம் பற்றி கொடுத்துருப்பாங்க. பாண்டியர்களோட நிர்வாகத்தில் பாண்டிய நாடை வந்து என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா பாண்டிய மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிய நாடை ஃபுல்லுத்தையும் வந்து பாண்டிய மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டலம் வந்து பல வளநாடுகளாகவும் வளநாடு வந்து பல ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டது. பாண்டிய நாடு முழுவதையும் வந்து பாண்டிய மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்டலம் வந்து வளநாடுகளாகவும் வளநாடு வந்து பல ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டது. அதே போல் இதில் பார்த்தோம்னா அறநிலை, நீர்நிலை, நாணயம், வரித்தண்டல் மற்றும் நீதி வாரியங்கள் என்ற ஐந்து வாரியங்களும் ஒவ்வொரு கிராமத்தையும் நிர்வகித்தது. அறநிலை, நீர்நிலை, நாணயம், வரித்தண்டல் மற்றும் நீதி வாரியங்கள் என்ற ஐந்து வாரியங்களும் ஒவ்வொரு கிராமத்தையும் வந்து நிர்வகிச்சது.
அடுத்து இவங்களோட தொழில் பார்த்தோம்னா வேளாண்மை வாணிபம் மக்களின் முக்கிய தொழிலாக இருந்துச்சு. வேளாண்மை தான் வந்து இவங்களோட முக்கிய தொழிலாக இருந்துச்சு. வேளாண் தொழில் செய்கிறவங்கள பூமி பத்திரர்கள் அப்படின்னு சொன்னாங்க. வேளாண் தொழில் செய்கிறவங்கள பூமி பத்திரர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பாண்டிய நாட்டில் இன்னொரு முக்கியமானது வந்து முத்து குளிக்கும் தொழில் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. பாண்டிய நாட்டில் முத்து குளிக்கும் தொழில் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாண்டியர்களோட இலக்கியம் திருவாசகம் வந்து மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது. திருவாசகம் மாணிக்க வாசகர் திருப்பாவை ஆண்டாள் திருப்பல்லாண்டு நம்மாழ்வார் நைடதம் அதிவீரராம பாண்டியன் மகாபாரதம் வில்லிபுத்துரார் சேயூர் முருகன் உலா ரத்தனகிரி உலா ஸ்ரீ கவிராயர் இதெல்லாம் தான் வந்து பாண்டியர்கள் காலத்தில் இருந்த இலக்கியங்கள். திருவாசகம் வந்து மாணிக்க வாசகர் திருப்பாவை வந்து ஆண்டாள் திருப்பல்லாண்டு வந்து நம்மாழ்வார் நைடதம் வந்து அதிவீரராம பாண்டியன் மகாபாரதம் வந்து வில்லிபுத்துரார் சேயூர் முருகன் உலா ரத்தனகிரி உலா ஸ்ரீ கவிராயர். அடுத்து வந்து பாண்டியர்களின் கலைகளும் கட்டடக்கலைகளும். பாண்டியர்கள் வந்து கலைகளை வளர்ப்பதிலும் கட்டடக்கலையிலையும் குறிப்பிடத்தக்க பங்கு ஆற்றியிருக்காங்க. கோயில் கட்டடக்கலையில் கருவறை விமானம் பிரகாரம் கோபுரம் ஆகிய கட்டுமான பணிகள்லையும் தனித்துவம் பெற்றிருந்தாங்க. இவங்க வந்து பாறைகளை குடைந்து குடவரை கோயில்களை உருவாக்குதலும் இவங்க வந்து முத்திரை பதிஞ்சிருந்தாங்க. பாண்டியர்களும் வந்து பாறைகளை குடைந்து குடவரை கோயில்கள் உருவாக்குவதில் முக்கிய பங்கு முத்திரை பதிச்சிருந்தாங்க. பாண்டியர்கள் வந்து 50க்கும் மேற்பட்ட குடைவரை கோயில்களை உருவாக்கியிருக்காங்க. உதாரணமாக சொன்னோம்னாக்கா திருப்பரங்குன்றம் ஆனைமலை கழுகுமலை திருச்சிராப்பள்ளி குன்றங்குடி சித்தன்னவாசல் இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள். அடுத்து வந்து கோயில்பட்டி திருப்பத்தூர் மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடத்துல இருக்கிற கட்டுமான கோயில்கள்லாம் வந்து பாண்டியர்கள் காலத்தவை சேர்ந்தது. பாண்டியர்கள் வந்து குடவரை கோயில்களும் அமைச்சிருக்காங்க கட்டுமான கோயில்களும் அமைச்சிருக்காங்க. குடவரை கோயில்கள்லாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கனாக்கா திருப்பரங்குன்றம் ஆனைமலை கழுகுமலை திருச்சிராப்பள்ளி குன்றங்குடி சித்தன்னவாசல் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கட்டுமான கோயில்கள் வந்து கோயில்பட்டி திருப்பத்தூர் மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்கெல்லாம் வந்து கட்டுமான கோயில்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குலசேகர பாண்டியன்ங்கிற மன்னன் வந்து அவங்களுக்கு ஆட்சிக்குட்பட்ட இடத்துலலாம் இருக்கிற எல்லா கோயில்லையும் அர்த்த மண்டபம் மணிமண்டபம் சன்னதிகள் இதெல்லாம் வந்து கட்டி தந்திருக்காங்க. குலசேகரன் அப்படிங்கிற பாண்டியன் வந்து அவங்க ஆட்சிக்குட்பட்ட இடத்துல இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் அர்த்த மண்டபம் மணிமண்டபம் சன்னதி இதெல்லாம் வந்து கட்டி தந்திருக்காங்க. அடுத்து வந்து பாண்டியர்களோட சிற்பங்கள் சோமேஸ்கந்தர் துர்க்கை கணபதி நரசிம்மர் நடராசர் ஆகிய சிற்பங்கள் வந்து சிறப்பாக அமைச்சிருக்காங்க. இது போன்ற சிற்பத்தைலாம் வந்து கழுகுமலை திருப்பரங்குன்றம் திருமலை நார்த்தாமலை குன்றமுடி இந்த இடத்துலலாம் காணலாம். அடுத்து வந்து பாண்டியர்களோட ஓவியங்கள் ஓவியங்கள் வந்து ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன் இவங்களோட இவங்க காலத்து ஓவியத்தை நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னாக்கா சித்தன்னவாசல் குடைவரை கோயிலில் காணலாம். ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லவன் காலத்து சுவரோவியத்தை சித்தன்னவாசல் குடவரையில் காணலாம். பாண்டியர்கள் பற்றின செய்திகள் அவ்வளோதான். தேங்க்யூ.